ஹே கைஸ், ஐம் கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 கேஜெட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வரப்போகிற எல்லா கேஜெட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, ரீவோ பாயிண்ட். இது வந்து ஒரு 3D ஸ்கேனர். நார்மலான 3D ஸ்கேனர் மாதிரி இல்லைங்க, இது வந்து ஒரு வேற லெவலான ஒரு 3D ஸ்கேனர். ரியாலிட்டியில் இருக்க ஒரு பொருளை வந்து 3D டிஜிட்டலாக வந்து மாற்ற முடியும். ஸோ அந்த விஷயத்துக்கு தான் வந்து இந்த ஸ்கேனர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடிருப்பீங்க, நிறையா மூவிஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னா அனிமேஷன் ஒர்க்கர், VFX ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு பொருளை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் 3D ஸ்கேனர் இருந்துச்சுன்னா ஈஸியாக எல்லா விஷயத்தையும் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஷூ இருந்துச்சுன்னா, இல்லாட்டி வந்து யாராச்சும் வந்து 3D மாடலில் வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்கேன் பண்ணாவே போதும், அழகாக 3D மாடலில் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை வந்து நீங்கள் 3D பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், 3D டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், VR, AR, 3D மாடலிங்க்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி செம்மையாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேனரோட ஃப்ரண்டில் வந்து மைக்ரோ ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, IR கேமரா இருக்குது, அண்ட் RGB கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நார்மலாக இருக்க ஆப்ஜெக்ட் வந்து 3D மாடலில் வந்து இதால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியுது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் வந்து இதால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து 3D மாடலிங் அண்ட் பிரிண்டிங், கேம் டெவலப்பிங், அனிமேஷன் மூவிலாம் வந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, டூல் ரிங். இது வந்து ஒரு வியரபிள் மல்டி டூல். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் இதை வச்சு உங்களால் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு நைஃபாக யூஸ் பண்ணிக்கலாம், பென்னாக வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும், ஃப்ளாஷ் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டில் ஓப்பனராக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ டிரைவர், ப்ரே பார், அதாவது கேன் ஓப்பனர். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயத்துக்கு வந்து இந்த ஒரே டூல் வச்சு உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கை விரல்லே வந்து நீங்கள் வியர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணுன்ற டைமில் அழகாக கலட்டி விதவிதமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இவ்வளோ டூலையும் ஒரே ரிங்குக்குள்ளே வந்து வச்சு செம்மையாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நிறைய விதமான கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3, ஸ்போர்ட்ஸ் மேட். இது வந்து ஒரு AI பவர்டு எக்ஸோ ஸ்கெலிட்டன். நம்மளோட ரெண்டு கால்லையும் இந்த ஸ்கெலிட்டனை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து நடக்கும்போது, படிக்கட்டில் வந்து ஏறி இறங்கும்போது, ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் லெக்கில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து நடக்க முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் மேட்டோட ஹெல்ப் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிக்ரீஸ் ஸ்ட்ரெயின், இன்க்ரீஸ் டிஸ்டன்ஸ். அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஹைக்கிங், ட்ரக்கிங், பேக் பேக்கிங்லாம் வந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும், மலையிலலாம் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து தன்னோட காலில் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு அவங்களால வந்து கால் வழியே இல்லாமல் நடந்து போக முடியும். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு வந்து இதால் வந்து ஒர்க் ஆக முடியும். இதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து 10 கிலோமீட்டருக்கு நடந்து போக முடியும். நம்பர் 4, லிட் ஜீரோ. இது வந்து ஒரு ஸ்மார்ட் ப்ளூடூத் டச் கண்ட்ரோலர். இதை பார்க்க வந்து ஒரு குட்டியான மவுஸ் மாதிரியே இருக்கும். இந்த டச் மவுஸை வச்சு உங்களோட எல்லா ஸ்மார்ட் டிவைஸையும் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி செல்ஃபி எடுக்க முடியும், மல்டிமீடியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், மியூசிக் பிளேயர்லாம் வந்து அக்சஸ் பண்ண முடியும், அண்ட் இபுக்ஸ்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது ஸ்வைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களால் வந்து ஃபோன் கால்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ லேப்டாப்பில் வந்து டச் பேடை வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி வந்து உங்களோட ஃபோன்லேருந்து எல்லா டிவைஸையும் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு தாறுமாறான ஒரு டிவைஸ். இதோட மேக்ஸிமம் கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 15 மீட்டர் வந்து நீங்கள் போனாலுமே இதால் வந்து ஒர்க் ஆக முடியும். அண்ட் இன்னொரு சமையான விஷயம் வந்து இதில் இருக்குது, மல்டிபிள் டிவைஸை வந்து சேம் டைமில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அப் டு 8 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 டேஸ்க்கு வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 5, அரோமா டிஃப்யூசர். இது வந்து ஒரு நான் எலக்ட்ரிக் கேண்டில்டு டிஃப்யூசர். இந்த டிஃப்யூசரில் வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ட்ரே இருக்கும். ஸோ அந்த ட்ரேயில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெக்ரன்ஸ் ஆயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டில் வைக்கிற ட்ரே வந்து இருக்குது. கேண்டிலை வந்து நீங்கள் ஃபயர் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். கேண்டிலிருந்து வர ஹீட் மூலிமா இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிறனால பின்னாடி இருக்க ஃப்ரெக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். உங்கள் ரூமுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மூட் லைட் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஃப்யூசர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய கேஜெட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள். வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.